வணக்கம் தமிழ் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். தொடர்ந்து இந்திய தமிழர் சட்டம் பிரிவு 51 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 51 ஆஃப் ஐபிசி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்ஷன் 51 ஆஃப் ஐபிசி என்ன சொல்றாங்கன்னா, ஓத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான மீனிங் தான் சொல்றாங்க. தமிழ்ல சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திய பிரமாண வாக்குமூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்ம ஒரு அஃபிடவிட் போடலாம் இருந்தாலும் சரி, அஃபிடவிட் அப்படின்னா சுய உறுதிமொழி ஆவணம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுதிமொழி சொல்லக்கூடிய ஒரு ஆவணத்திலையும் கடைசியா வந்து ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதுதான் சத்திய பிரமாணம். நான் இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணத்தை நம்ம கொடுக்கறதான் அந்த பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த சத்திய பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் தான் அந்த செக்ஷன்ல விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஓத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் செக்ஷன் 51ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டத்துல ஏதாவது டவுட் இருந்தாலோ, நீங்க ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுனாலோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜா கூட நீங்க கேட்கலாம். தொடர்ந்து அதுக்கான பதில்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்ன சந்தேகம்னாலும் நீங்க கேட்கலாம். இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் போடலாம். நன்றி, வணக்கம்.